பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர் வசதியை விரும்புபவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அஸ்வினுக்கு தர சாப்பாட்டுல உப்பு லெமன் இதெல்லாம் சேர்க்கவே கூடாது. அதெல்லாம் சேர்த்தா உள்ள இருக்கிற பாய்சன் அக்ரிவேட் ஆயிடும். அது அஸ்வினுக்கு ரொம்ப ஆபத்தாயிடுமா, உயிருக்கும் பிரச்சனை ஆயிடும். சால்ட்டும் லெமனும் சேர்க்க கூடாதுன்னு நர்ஸ் சொன்னான். இதுல ரெண்டையும் கலந்திருக்கேன். இதுதான் கிச்சன் பாலிடிக்ஸ். அஸ்வின் பாத்து பாத்து அஸ்வின் பாத்து பாத்து மெதுவா.
போதும் நீ. ரெண்டு இட்லி கூட முழுசா சாப்பிடல. நீ மாத்திரை போடுறல இப்பதான் நல்லா சாப்பிடணும். இன்னும் கொஞ்சம். தேங்க்ஸ் ரோஜா. அத்தை தேங்க்ஸ் எதுக்கு? பின்ன நான் அம்மா அவனுக்கு இருக்கேன். இருந்தாலும் இப்போ நீ தானே அவனை பாத்துக்கற. அஸ்வினுக்கு நானும் அம்மா மாதிரி தான் அத்தை. சரிதா. இப்ப பரவாயில்லையாப்பா உனக்கு? ரோஜா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த வீட்டுல பல பேர் உன்னை பார்த்து அம்மா இல்லாதவா அப்பா இல்லாதவன்னு சொல்லுவாங்க. உன் மனசை புண்படுத்துற மாதிரி பேசுவாங்க. ஆனா இந்த நிமிஷத்துல சொல்றேன் ரோஜா, என் கண்ணுக்கு நீ ஒரு அம்மா மாதிரி தான் தெரியற. நீ எனக்கு மருமகளா கிடைச்சது உண்மையிலேயே என் குடுப்பனதா. அந்த கடவுளா பார்த்து உன்னை எனக்கு மருமகளா அனுப்பிச்சிருக்காரு. ஆனா இந்த வீட்டுல உன் அன்பதான் பல பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல அத்த, பாட்டி ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பாங்க. எதுவுமே ஈஸியா கிடைச்சிட்டா அதோட அருமை நமக்கு தெரியாமலே போயிடும். நீ நடந்துக்கிற முறைய பார்த்தாவது மத்தவங்க கத்துக்குவாங்கன்னு பார்த்த இல்லையே? எப்படியா இருக்க? அவனுக்கு இப்போ பரவாயில்ல அத்த, பரவாயில்ல. அத கூட உன் பிள்ள வாய திறந்து சொல்ல மாட்டானா? பாட்டி மேல இன்னும் கோமா இருக்கே ஐயா. என்ன பண்றது, நான் பக்கத்திலே இருந்து உன்னை கவனிச்சுக்கணும். எனக்கு வயசாயிடுச்சுப்பா. புதுமா இந்த அஸ்வின், இந்த ஜூஸ் குடி. இப்ப வேணா நீ கொஞ்ச நேரம் போகட்டுமே. ஏன்பா, தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கோ, ஜூஸ் குடிப்பா, அதான் உடம்புக்கு நல்லது. பரவாயில்ல பாட்டி, ஒரு பத்து நிமிஷம் போகட்டுமே. மருந்து மாத்திரை நிறைய சாப்பிடுறதுனால அஸ்வின் வாயெல்லாம் கசக்கும், சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம தான் பாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சே இந்த ஜூஸ் குடிக்கட்டும். பாத்தீங்களா பாட்டி, அஸ்வின் மாமா வேண்டான்னு சொன்னா உடனே விட்டுறதா? குடிக்க வச்சிருக்கணும்ல. அதுக்குதான் அஸ்வினை அனுவே கவனிச்சுக்கிட்டோன்னு சொன்னேன். இந்த வீட்டுல என் பேச்ச யார் கேக்குறீங்க? அதானே. ஆமா, ரோஜா எதுக்கு அஸ்வின் மாமாவை பாத்துக்கணும்? அஸ்வின் மாமாவை பெத்தவங்க நீங்க இருக்கீங்க, அஸ்வின் மாமாவை கட்டிக்க போறவ நான் இருக்கேன். இதுல ரோஜா எதுக்கு பாத்துக்கணும்? இல்ல, நான் ரோஜா மேல குத்தம் சொல்லல. ரோஜாவை திடீர்னு அர்ஜுன் மாமா கூப்பிடுவாரு. ரோஜா அப்போ அர்ஜுன் மாமாவை பாப்பாளா இல்ல அஸ்வின் மாமாவை பாப்பாளா? இதுக்குதான் பாட்டி அன்னைக்கே சொன்னாங்க. பாட்டி பேச்ச யாரும் கேக்கலையே. இல்ல, இதுவே ஜூஸ் அப்புறமா குடிக்கிறேன்னு அஸ்வின் மாமா என்கிட்ட சொல்லிருந்தா நான் விட்டுருப்பேனா? வாயில ஊத்திருப்பேன்ல. அனு, இது விளையாட்டு கிடையாதுமா. உடம்பு சரியில்லாதவங்கள குழந்தை மாதிரி நடத்தணும். எடுத்தேன் கவுத்தேன்னு நடத்தக்கூடாது. இப்பதானே அவன் இட்லி சாப்பிட்டுருக்கான், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜூஸ் சாப்பிட்டா சரியா இருக்கும். அணுவுக்கு அவசரம் இருக்கதா செய்யும். ரோஜா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு உடம்பு சரியில்லாதவங்கள எப்படி பாத்துக்கணும்னு தெரியல. நீ ஒரு வேஸ்ட். ஒரு ஜூஸ எப்படி குடுக்கறதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன அப்படி பாக்குற? அனு, என்ன நான் சொல்றது சரிதானே? ரோஜா, நீ குடுத்தது போதும். அந்த ஜூஸ என்கிட்ட கொடு.
எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஏய் அர்ஜுன், அஸ்வினக்கடா இந்தானு, இந்த ஜூஸை எப்படியாவது அஸ்வின் கிட்ட கொடுத்து அவனை குடிக்க வை. மாமா, ரோஜாவை குடுக்கட்டுமே ஜூஸ். அவளுக்கு தான் ஒழுங்கா குடுக்க தெரியலையே. அஸ்வின் மேல உனக்கு இருக்கிற அக்கறை ரோஜாவுக்கு எப்படி இருக்கும்? அவ எங்கிருந்தோ வந்தவ தானே. ஆனா நீ எப்படி இல்லையே? குடு. அர்ஜுன், இப்பதாண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பவாவது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். உன் பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இத்தனை நாள் பிடிச்சிருக்குல்ல. எப்படியோ அணுவ பத்தி உன் மனசுல நல்ல அபிப்பிராயம் வந்திருக்குல்ல, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றது பாட்டி, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும்ல. நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி அணு நம்ம குடும்ப ரத்தம், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ. என்னன்னு நான் சொல்றது சரிதானே? அணு கிட்ட இருக்கிற பொறுப்பு மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாதுல்ல. அர்ஜுன், இப்பதான் நீ தெளிவா இருக்க. யாரும் யாரையும் ரொம்ப நாளுக்கெல்லாம் ஏமாத்த முடியாது. இப்பவாவது நீ அணுவ புரிஞ்சுக்கிட்டே, அதுவே எனக்கு சந்தோஷம். அவ ஏதோ போட்டு வாங்க பாக்குறான். இவ வேற குறுக்குல பூந்து பேசி கெட்ட பேர் வாங்க போறான். எசோ, மனசு விட்டு பாராட்டுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டே அஸ்வின், ஏன் ஜூஸ வேண்டாம்னு சொல்ற? இந்தா இந்த ஜூஸ குடி. நீ இந்த ஜூஸ வேண்டாம்னு சொன்னதும் சில பேரு மனசு சரியில்லாம நிக்கிறாங்க பாரு. இல்ல பாட்டி, பேசாம நீ குடிச்சிட்டு மேல போய் சேர்ந்துரு. இந்த ஜூஸ குடி. இல்லனா எனக்கு இப்ப வேணாம், என்னால இப்ப குடிக்க முடியாது. அஸ்வின் மாமா, இந்த ஜூஸ போட்டு ரொம்ப நேரம் ஆகி புளிச்சு போயிருக்கோம், அதனால நான் போய் இன்னொரு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், இப்பதான் இந்த ஜூஸ ஃப்ரெஷ்ஷா போட்டு கொண்டு வந்திருக்கேன். அஸ்வினுக்கு எப்ப எப்ப சாப்பாடு குடுக்கணும், எந்தெந்த மாத்திரை குடுக்கணும்னு அன்னைக்கே சிஸ்டர் தெளிவா சொல்லிட்டாங்க. அதுபடிதான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் அஸ்வின் உடம்புக்கு சால்ட் லெமன் எல்லாம் சேர்க்கவே கூடாதுன்னு அன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்க. அதனாலதான் நான் இந்த ஜூஸ்ல லெமன் சால்ட் எதுவுமே மிக்ஸ் பண்ணவே இல்ல. அப்புறம் அஸ்வின், இது புடி குடி. வேண்டாண்ணா. டேய், ஒரு மனுஷன் போய் சேரும் போதுதான் கடைசியா பால ஊத்தி அனுப்பி வைப்பாங்க. உனக்கு ஜூஸ் ஊத்தி அனுப்பி வைக்க போறாங்க. அர்ஜுன், என்னப்பா சொல்ற? ஆமாமா, இந்த வீட்ல எப்படியாவது ஒரு கெட்டது நடக்கணும்னு சில பேரு நினைக்கிறாங்க. அஸ்வின் செத்தா கூட பரவாயில்ல, எப்படியாவது ரோஜாவை ஜெயிலுக்கு அனுப்புனா போதும்னு சில பேர் மனசுல கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு, நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துல ஒரு கெட்டது நடக்க விட மாட்டேன். டேய் டேய், ஏன்டா இப்படி புதிர் போட்டு பேசுற? எதுவா இருந்தாலும் விளக்கமா பேசு. அஸ்வின் இந்த ஜூஸ குடிக்கலன்னு அணு ரொம்ப வருத்தப்படுறாளே. அணு அஸ்வின் மேல எவ்வளவு பாசமா அக்கறையா இருக்கா அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அர்ஜுன், நீ ஏதோ சொல்ல வர? அடடடடடடா பாலு மாமா, பரவாயில்லையே, இவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்க. சரி அணு, இந்தா அஸ்வினுக்கு ஜூஸ கொடு. அணு சொல்ற மாதிரி இந்த ஜூஸ அஸ்வின் குடிச்சா அவ மேல போய் சேர்ந்துருவான். அர்ஜுன், உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. அப்பா, பிரச்சனையே அணுதான்.
இந்த வீட்ல அனுதா பிரச்சனையே. டேய் டேய் டேய், நீ எப்பவுமே சொல்றது அதானடா? ஆமா, நான் எப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க தான் நம்ப தயாரா இல்ல. இப்போ நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு பாருங்க. சொல்லு. ஏய், சொல்றே. அர்ஜுன், அர்ஜுன், கொஞ்சம் கேளுங்க. உண்மையே சொல்லு. உண்மைய சொல்ல என்ன எனக்கு தெரியாது. உங்க கண்ணுக்கு இவ எப்பவுமே நல்லவளா தான் தெரியவா? பாருங்க, என்னத்த பண்ண காரியத்தை பாத்தீங்களா? நர்ஸ் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? சால்ட்டும் லெமனும் சேர்க்க கூடாது. ரெண்டையும் சேர்த்தா அஸ்வின் உடம்புல இருக்கிற பாய்சன் லெவல் அதிகமாகும்னு சொன்னாங்கல்ல. இப்ப அனு ஜூஸ்ல சால்ட்டையும் லெமனையும் தான் கலந்திருக்கான். சொல்லுங்க, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? Yeah!
இதுக்கு மேல என்னமா உங்களுக்கு உண்மை தெரியணும்? என்ன உண்மை தெரியணும் சொல்லுங்கமா. சபாஷ் பா, சபாஷ் பா, இந்த டயலாக பேசுறதுக்காக தான் உங்களை நான் என் கூட கூட்டிட்டு வந்தேன். அனு, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியல. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. அதத்தான் நான் இப்ப படமா காட்டிட்டேன்லப்பா. இன்னும் கூட உன் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இப்ப பார்த்த படம் பெருசு இல்ல. அதிரசத்துல பாய்சன் கலந்தான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ரோஜா மேல பழிய போட்டு போலீஸ்ல மாட்டி விட்டாங்கல்ல. ஆனா அதிரசத்துல பாய்சன் கலந்தது இந்த அணுதான். உங்ககிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குல்ல, போலீஸ்க்கு போன் பண்ணி அணுவை இழுத்துட்டு போய் விசாரிக்க சொல்லுங்க. கரெக்ட் அஸ்வின், அஸ்வின் சொல்றதுதான் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.